الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم غلبت الروم في أدنى الأرض وهم من بعد غلبهم سيغلبون في بضع سنين. لله الأمر من قبل ومن بعد ويومئذ يفرح المؤمنون بنصر الله ينصر من يشاء هو العزيز الرحيم. சூரத்துல் அங்கபூத்துடைய கடைசி பகுதியையும் அதை அடுத்தபடியாக சூரத்தையும் சூரத்துல் ஹுமான், சூரத்து சஜிதா, சூரத்துல் அஹ்சாப், இது போன்ற சூறாக்களை நமக்கு தலாவி தொழுகையிலே ஆபீசாக்கள் ஓதி காட்டினார்கள். இங்கு ஓதப்பட்ட ஒவ்வொரு சூறாக்களிலே அல்லாஹ் பலவிதமான சம்பவங்களையும் பல சட்டங்களையும் குறிப்பாக சூரத்துல் அஹ்சாப் என்ற சூறாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள், அதே போன்ற முஸ்லிமான பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்பதை சூரத்துல் அஹ்சாப் என்ற சூறாவை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதே போன்று பதினாவது ஆயிரத்தி இறக்கப்பட்ட சூறாவும் இதுதான். அவர்களை நபி அவர்கள் திருமணம் முடிக்கின்ற நேரத்திலே வீட்டுக்கு விருந்தாளிகள் வரும் பொழுது அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் பர்தாவுடைய ஆயத்தை இறக்கினார். அந்த பர்தாவுடைய ஆயத்து இந்த சூரத்துல் அஹ்சாபிலே இருக்கிறது. ரிவாயத்தில் வருது ஹிஜ்ரி 4 அல்லது 5 அந்த பர்தாவுடைய ஆயத்து இறக்கப்பட்டது என்று. சூரத்து ரூம் என்ற இந்த சூறாவிலே ஒரு முக்கியமான ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய உதவி நுஸ்ரத் எப்படி முஃமின்களுக்கு கிடைக்கிறது என்பதை இரண்டு சம்பவங்களின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறான். ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால், அதாவது நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு 5 வருடத்திற்கு முன்னால், செய்வதற்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கிறது. முஷ்ரிக்கீன்கள், முஃமின்கள், முஸ்லிம்கள் மக்கா நகரத்தில் இருக்கின்ற பொழுது முழு உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த இரண்டு சூப்பர் பவர் நாடுகள் இருந்தது. ஒன்று ஃபாரிஸ், இரண்டாவது ரோம். ரோம் நாட்டிலே கைசர் என்ற மன்னர் இருந்தார். ஃபாரிஸ் நகரத்திலே கிஸ்ரா என்ற மன்னர் இருந்தார். ரோம் நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் கூட அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், ஆனா அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைப்பார்கள், குஃப்ர் செய்வார்கள். ஃபாரிஸ் நகரத்தில் உள்ளவர்கள் கிஸ்ராவுடைய மன்னருக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள், சூரியனை வணங்கக்கூடியவர்கள், நெருப்பை வணங்கக்கூடியவர்கள், முழுக்க முழுக்க முஷ்ரிக்கீன்கள். ரோம் நாட்டில் உள்ளவர்கள் அகல கிதாபர்கள், கிதாப கொடுக்கப்பட்ட மக்கள், அதாவது நசாராக்கள், கிறிஸ்துவர்கள் இருந்தார்கள். இந்தியிலை பின்பற்றக்கூடிய மக்கள் அங்கே இருந்தார்கள். ஆனால் முழுமையான முறையில் அவர்கள் இந்தியிலை பின்பற்றவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாமை ஹுதாவாக ஏற்றுக்கொண்டார்கள். உள்ளவர்கள் முஷ்ரிக்கீன்கள், நெருப்பு வணங்கக்கூடியவர்கள். மக்காவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்கள் சிலை வணக்கத்தில் உள்ளவர்கள். அப்ப ஃபாரிஸ் நகரத்தைச் சேர்ந்த மக்களும்
மக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் கூட்டாளி மாதிரி. அவர்களுக்கு சந்தோஷம் ஏற்பட்டால் இவர்கள் சந்தோஷத்தை கொண்டாடுவார்கள். மக்காவாசிகள் பாரிஸ் நகர மக்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் இவர்கள் துன்பத்தை கொண்டாடுவார்கள். அதே மாதிரி ரோம் நாட்டில் உள்ள மக்களுக்கு சந்தோஷம் ஏற்பட்டால் முஸ்லிம்கள் இங்கு உள்ள முஸ்லிம்கள் சந்தோஷமா இருப்பார்கள். ஏன்னா இரண்டு நபர்களும் வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் என்ற காரணத்தினால. இப்ப பாருங்க, முஸ்லிம்கள் பாரிஸ் நாடு கிஸ்ரா மன்னர் கைசர் ரோம் நாட்டின் மீது படையெடுக்கிறார். படையெடுத்து ரோம் நாட்டை கைப்பற்றுகிறார். பாரிஸ் நகரத்தில் உள்ள அரசர் வெற்றி பெறுகிறார். பாரிஸ் வந்து வெற்றி பெற்று விட்டது, முஸ்லிம்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே ரோம் நாடு தோற்று விட்டது, தோல்வி ஏற்பட்டது ரோம் நாட்டுக்கு. பாரிஸ் நகரம் வெற்றி பெற்ற உடனே மக்காவில் உள்ள முஸ்லிம்கள் சந்தோஷத்தை கொண்டாடி மக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை கேவலப்படுத்தி கேலி செய்ய ஆரம்பித்தார்கள். இது மக்காவில் உள்ள முஸ்லிம்களுக்கு மனசு சங்கடமா இருந்தது, ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா நம்ம வேதம் கொடுக்கப்பட்ட மக்களுக்கு தோல்வி ஏற்பட்டதை நம்ம இவர்கள் குத்தி காட்டுகிறாரே, இவர்கள் வந்து நம்மை துன்புறுத்துகிறாரே என்பதாக சஹாபா பெருமக்களுக்கும் மனசு சங்கடம் அடைந்தார்கள். இப்ப இது மனசுக்குள்ளவே இருந்த காரணத்தினால, மனசு முஸ்லிம்களுடைய உள்ளம் துன்புறுத்தப்பட்ட காரணத்தினால அல்லாஹ் என்ன செய்யலாம், அந்த நேரத்தில் இந்த சூரத்து ரூம் என்ற சூறாவை இறக்குகிறார். என்ன சூறா? அலிஃப் லாம் மீம் ஹுலிமத்தில் ரூம் ஃபீஹா தர்ரதி வஹும் மின் பஅதி தலபின் சயஹலிபூ ஃபீ பித்ரி ஸினீ. அல்லாஹ் இந்த ஷாரூத்தல சொல்றா, மிக சீக்கிரத்திலே ரோம் நாடு வெற்றி கொள்ளப்படும். ரோம் நாடுக்கு வெற்றி கிடைக்கும். சில வருடங்களிலே சில வருடங்களிலே வெற்றி ரோம் நாடு வெற்றி பெறும், பாரசீக நாடு தோல்வி அடையும், ரோம் நாடு வெற்றி பெறும் என்று அல்லாஹ் இந்த சூராவை இறக்கின உடனே சகாபாக்கள் உள்ளத்தில் சந்தோஷம் ஏற்பட்டது. நம்மை பண்ணக்கூடிய நாடு கூட, நம்முடைய சந்தோஷ நாடு கூட, ரோம் நாடு கூட வெற்றி அடையும் என்று சந்தோஷப்பட்ட சகாபாக்கள் அது அபூபக்கர் ரழியல்லாஹு என்ன செய்தாங்க, மக்காவுடைய தலைவராக இருக்கக்கூடிய உபை இப்னு ஸலஃபிடத்துல போய் நம்ம ரெண்டு பேரும் வெட்டு கட்டலாம். என்ன வெட்டு கட்டலாம் அப்படின்னா, 3 வருஷத்துல ரோம் நாடு வெற்றி அடையப் போகிறது, நீங்க உங்க சார்ந்த நாடு பாரசீக நாடு தோல்வி அடைய போகுது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு மத்திய பேச்சுவார்த்தை நடக்குது. சஹாபாக்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களும் மக்காவுடைய முஷ்ரிக்கீன் உபை இப்னு கலப் என்பவர்கள் ரெண்டு பேருக்கு மத்திய பேச்சுவார்த்தை வெட்டு கட்டப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, நாங்கள் ஜெயிச்சால், அதாவது ரோம் நாடு நாங்கள் ஜெயிச்சால் 10 ஒட்டகத்தை நீங்க எனக்கு தந்துடணும், உபை இப்னு கலப் நீ எனக்கு தந்துடணும், அல்லது நாங்கள் தோல்வி ஏற்பட்டால், ரோம் நாடு தோல்வி ஏற்பட்டால், நீங்க வெற்றி பெற்றால் நாங்கள் 10 ஒட்டகம் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு பெருந்து கேட்டாலே, இது ஜுவா, இது என்னங்க, இது ஒரு சூதாட்டம். சூதாட்டம் ஹராம் ஆவதற்கு முன்னாடி இது சம்பவம் நடக்குது. ஜுவா பெருந்து கட்டக்கூடாது, ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் கட்டு, ஒரு பக்கம் கட்டலாம் ரெண்டு பக்கம் கட்டக்கூடாது, அந்த சொற்பதை தூக்கியத்தும் இந்த சொற்பதை இப்படி செய்யக்கூடாது. இப்ப 10 ஒட்டகம் ரெண்டு பேருக்கு மாதிரி பேச்சுவார்த்தை ஆயிடுச்சு. ரோம் நாடு ஜெயிச்சா பாரசீக நாடு லைக் பண்ணக்கூடிய உதவி மகரம் எனக்கு 10 ஒட்டகத்தை தரணும், அல்லது நான் உனக்கு 10 ஒட்டகத்தை தருவேன் அப்படின்னு பேச்சுவார்த்தை முடிச்சிட்டு ரெண்டு பேருக்கு மத்திய நடந்த சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுங்க, யார் சூரல்லா இந்த சூரா எல்லாம் பெருகி என் மனசு சந்தோஷமாச்சு, நான் போய் உபை இப்னு கலப் இடத்துல கெட்டு கட்டி வந்துட்டேன், இந்த மாதிரி நம்ம நாடு ஜெயிச்சா அவன்கிட்ட 10 ஒட்டகத்துல வசூல் பண்ற மாதிரியும், நாம தோத்தா நம்ம 10 ஒட்டகத்தை அவனுக்கு தர மாதிரி பேசிட்டு வந்துட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அல்லாஹ் 3 வருஷம் சொல்லிக்கிறான், அதெல்லாம் கேட்டான் அல்லாஹ் வெற்றி 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 ஆகும் என்ன அந்த வார்த்தையில நம்ப இருக்குத, 3 இருந்து 9 வரை, 3 இருந்து 9 வரை உள்ள எண்ணிக்கைக்கு சொன்னா 3 வருஷம் சொல்லி அல்லாததான், 3 வருஷத்துக்கு பிறகு இருக்கலாம், 4 வருஷம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம், 9 வருஷத்துக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க 3
ஒன்பது வருஷத்துக்குள்ள ரோம் நாடு ஜெயித்து விட்டால் 100 வட்டம் நீ எதுக்கு தரணும். எங்க ரோம் நாடு தோத்து விட்டால் நான் 100 வட்டம் உனக்கு தரேன். 1:10 அப்போ உபய் இப்னு கலப் விவரமாக வரவன் எங்க ஜெயிப்பா முஸ்லீம் அப்படின்னு சொல்லி, சரிப்பா 100 வட்டம் என்ன செய்யலாம், 9 வருஷத்துக்குள்ள ஜெயிச்சிடணும், அப்படி ஜெயிக்கிறேன்னா நீ 100 வட்டம் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்ன செய்யறாங்க தெரியுங்களா, இப்ப நீ எப்போ ஊர் விட்டு போகணும் எனக்கு தெரியாது, உபய் இப்னு கலப் சொல்றான், அதனால நீ தோத்துவன் கன்ஃபார்ம், உனக்கு பக்கிய பொறுப்பாளி ஒரு ஆள் நியமி அப்படின்றாங்க. தன்னுடைய மகன் அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கரை பார்த்து சொன்னாங்க, நம்ம நாடு தோத்துச்சுன்னா நான் இல்லைன்னா கூட 100 ஒட்டகத்தை நீ யாரு கொடுக்கணும், உபய் இப்னு கலப்புக்கு தரணும். அதே மாதிரி நீயும் உனக்கு வக்கீல நியமி அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க. உபய் இப்னு கலப் அவனுடைய மகனிடத்துல சொல்லிட்டாங்க, நம்ம நாடு தோல்ந்து விட்டால் பாரசீக நாடு தோல்வி ஏற்பட்டுச்சுன்னா 100 ஒட்டகத்தை நீ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கொடுத்து அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்குதுல ஒப்பந்தம் ஆயிடுச்சு. இது எப்போ நடக்குது, இது நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 வருஷம், அதாவது அவர்கள் நுபுவத்து கழிச்சு 13வது வருஷம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தார். மதீனாவுக்கு ஹிஜ்ரி 1 ஆச்சு, ஹிஜ்ரி 2. ஹிஜ்ரி 2ல மதீனத்துல் முனவ்வராவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலா செய்றாரு. சஹாபா பெருமக்களே, முஷ்ரிக்கீன்களுடைய மிகப்பெரிய ஒரு கூட்டம் மதீனாவை நோக்கி, பெரிய சம்பவம் அதனுடைய சம்பவம் அது மதீனாவை நோக்கி வருகிறது. அதனால் மதீனாவுக்குள்ள அவர்கள் வர விடாமே அங்கே அவர்கள் தடுத்தி பதில் என்ற இடத்துல போய் போர் செய்வதற்கு யாரெல்லாம் தயாராகிவிடலாம், தயாராக சகாபாக்கள் சொல்லிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 313 சகாபாக்கள் அழைத்துக் கொண்டு எங்க போறாங்க சொல்ல, மதீனா நகரத்தில் இருந்து பதிலுக்கு போறாங்க. அந்த போன நாள் போன இரவு எப்போ போனாங்கன்னா இன்று இரவு அங்க போய் தங்கிட்டாங்க. எங்க பதில்ல போய் தங்கிட்டாங்க. இன்னைக்கு எத்திருப்பீங்க 17வது பிறை மதீனாவில் இருந்து பதில் போறதுக்கும் 110-120 கிலோமீட்டர் போனா கூட அந்த பதில் போய் இறங்கின உடனே நம்ம மகாஜிங்க ஹசரத் ஹோதானே ஹசரத்ங்கறோம். நம்ம மகாஜிங்க இத்தனை பத்தா சம்பர் பதிலுக்கா குருகுருகுருன்னு ஏசி, உடம்பு மேல ஏசி, வயிற்றுக்குள்ள ஜூஸ், இது எல்லாம் போட்டு தட்டி கூட்டு போய் பதில் இறக்குறதுன்னா நிப்பாட்டி அந்த நடந்த சம்பவத்தை 1 மணி நேரம் அவங்களுக்கு சொன்ன பிறகு ஈமான் அவங்களுக்கு ஹராரத் வருது. அப்போ கையில தர்றா அசந்து அந்த பதிலுடைய இடத்துல 120 கிலோமீட்டர் தூரத்தில் நபி அவர்கள் இந்த காலத்துல ஆஜர் ஏசி
மலைகள் உள்ள பூமி. அந்த அந்த இடத்துல போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் இறங்குகிறார்கள். அன்பானவர்களே, இந்த இரவு நாளை காலையில போர் நடக்க போகுது. நாளை காலையில சஹாபாக்கள் நோன்பு வைத்து போர் செய்ய போறாங்க. நபியுடைய சஹாபாக்கள் 313 பேர் வலுக்கட்டாயிரம் யாரையும் கூப்பிட்டு போல அந்த போர்ல கலந்து கொள்ள சஹாபாக்கள் கூட மதினாவில் இருந்தாங்க. பெண்கள் அதிகமாக இருந்தாங்க. 313 பேர் கிளம்பி ஷோக்கில் வந்துட்டாங்க. முதல் முதலா நடக்கிறது ஈமானுக்கும் குஃபருக்கும் மத்தியில் போறோம். அதுல அந்த 12 வயசு பிள்ளைக்கு 8 வயசு பிள்ளைனா நாவல நாவல நாவலன்னு சொல்லி நபிகளுக்கு ஆசைப்பட்டாங்க. அது ரெண்டு குட்டி பசங்க என்ன பண்ணாங்கன்னா சஃபர் நிப்பாடுமாங்க, யாரு ஹைட்டா இருக்கிறா அப்படின்னு சொல்லி. அது ரெண்டு குட்டி பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, நானும் பெரியாள் தான் சொல்லி இந்த கட்ட வரல நின்றுகிட்டு யாரும் சொல்லலாம், நீ படா புத்தே போடலாம் பெரியவனா இருக்கிறேன், இல்ல இல்லப்பா நீ சரியா நின்றுட்டாங்க, நீ ஒரு 3 வயசு வரல நிக்காம அடுத்த தடவை போர் வரும்போது உனக்கு வாய்ப்பு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கலந்த சகாபகர் சின்ன பிள்ளைகளை பார்த்து அவர்களிலேக்கான விருந்து கொடுத்துக் கொண்டிருந்தான். அந்த விருந்து கொடுக்கும் போது கூட என்ன மாதிரின்னா அழகான பெண்களை அழைத்து வந்து பாட்டு பாட வைத்தான். யாரு அந்த பாட்டு கேட்டு ரசித்துக் கொண்டே பத்ருடி மைதானத்துக்கு 1000 பேர் கொண்டு வந்த அபூ ஜஹல். இங்க நம்ம சஹாபாக்கள் ஒன்னும் உணவு இல்லை, ஒன்றும் இல்லை, பட்டினியா நோன்பு வைத்துக் கொண்டு போய் பத்ருடி மைதானத்தில் இறங்குறானே. நைட்டு இரவு நேரம், இன்று இரவு நேரத்தில் நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தர்பார் அல்லாஹ் நீ எனக்கு தந்த ஒரு சின்ன கூட்டம் இதுதான், இவர்கள் நாளைக்கு போர் சந்திக்க போறார், இவர்கள் மௌத்தாகி விட்டால் உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியில யாரும் இருக்க மாட்டார், அதனால முதன் முதலாக ஈமானுக்கும் குஃப்ருக்கும் நடக்கிற போர்ல எங்களுக்கு வெற்றி கொடு. தலையில உடம்புல இருந்த துணி கீழே விழுந்துச்சு, தேர்ந்து தேர்ந்து அழுதார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தர்பார் அவர்கள்
அவர்களுக்கு கசத்தி கொடுத்தாங்க, ஆறுதல் படுத்தினாலே நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். ரெண்டு வருஷம் 15 வருஷத்துல நபிக்கு தசல்லி சொல்லும் மனுவுக்கு ஈமானை கொடுத்துட்டாங்க. அழைத்துக் கொண்டு பலஸ்தீனையும் அவதரித்துக் கொண்டிருந்த ஆட்சி செய்து கொண்டிருந்த ஜப்பாலியின் சக்தி வாய்ந்த கௌமவர்கள் அந்த கௌமிடத்தில் போர் செய்வதற்காக வேண்டி பனீஸ்வரர் அழைச்சிட்டு போறாங்க. அதுல ஒரு 14 பேரை வந்து 14 பேரை சிறை பண்ணி அவங்க உணவு பார்க்கறதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்புறாங்க. அவங்க உணவு பார்த்து கொண்ட 2 பேர் முத்தத்தீங்க, மிச்ச 12 பேர் என்ன, 14 பேர்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அங்க பார்த்த நிகழ்ச்சி அவர்களுடைய சக்தியை நம்ம பனீஸ்வரா கிட்ட சொல்லாதீங்க அப்படி சொன்னா அவங்க போருக்கு வரமாட்டாங்க. அடுத்த நாள் காலையில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்துவிட்டு அந்த போரில் இறங்குகிறார்கள்.
ஆயிரம் பேருக்கு எதிராக போர், ஆயிரம் பேருக்கு எதிராக போர்ல இறங்குகின்ற நேரத்திலே நபி சொல்லா சொன்னாலே அல்லாஹ்வின் மீது முழுக்க முழுக்க நம்பிக்கை வையுங்கள். நம்முடைய ஈமானுடைய அடிப்படைதான் இதை அல்லாஹ் வெற்றி தருவான். சொல்லிட்டே இருக்கிறேன். நபீனத்தில் வந்துட்டாங்க, ஜிப்ரீல் வந்து வந்துட்டு சொன்னாங்க. ஆனா சூழல் தான்
இந்த காது அந்த காதுக்கு சரியா போச்சுன்னா, இந்த காது இந்த காது அந்த காது சரியா போச்சுன்னா, அந்த காது பத்தி காலகமா வருது நாங்க சொல்றேன் உங்களுக்கு. போறேன் அபூஜகர் என்ன பண்ணா டென்ஷன்ல ஓடி வந்து பொறிய அடி அடிச்சான் வலது காலத்துல, காதல் ரத்தம் பீரிங்கி வந்துச்சு. அழுது கொண்டே வந்தான் இவன் மசூதி, காதல் ரத்தம் வருது. பொறுமையா அறியினான், பொறுமையா அறியினான் போர் வந்துச்சா, இவன் மசூத் தலை கொண்டு வந்தாங்களா, அந்த காதல போட்ஸ் போட்டு எடுத்துட்டு வந்தாங்களா, இப்ப அபூஜகர் வந்தாரு அன்னைக்கு அடிபட்டு இவன் மசூத் காதல் ரத்தம் வந்துச்சு பாத்தீங்களா, ஓ கான் என் காண்க வராமல் உலகத்துடைய வாழ்க்கை தான் பெருசா அணைத்துக் கொண்டிருந்தாயே, மண்ணோடு மண்ண ஆகிவிட்டாய். சகாபாக்கள் கேட்டாங்க, மையத்திடத்துல பேசுறீங்க, நாம் பேசுவது மையத்து கேட்கிறது, அவன் பதில் சொல்ல மாட்டான். நாம் பேசுவது மையத்து கேட்கும், ஆனா அவர்கள் பதில் சொல்ல மாட்டாரு. அல்ல அந்த பதிலுடைய நேரத்தில மிகப்பெரிய வெற்றியை சகாபாக்களுக்கு தந்தான். வெற்றி எல்லாம் முடிந்த பிறகு 70 முஷ்ரிக்கீன்கள் கொல்லப்பட்டார்கள். எதிர் பேர் 70 பேர் சத்தர் ஆர்மி கத்தல் கத்தியே 70 பேர் கொல்லப்பட்டாங்க, 70 பேர் வந்து கைதியா பிடிக்கப்பட்டாங்க. நம்ம சகாபாக்கள் 16 பேர் ஷஹீதானாங்க. எதிர் பேர் அங்கே கபர் இருக்குது 11. இப்ப இந்த சந்தோஷத்தை சகாபாக்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படும் பொழுது நபிக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. இங்கு வெற்றி கொடுத்த வெற்றி கிடைத்த அதே நேரத்திலே பாரிஸ் நகரத்தை தோற்கடித்து ரோம் நாடு வெற்றி கொள்ளப்பட்டது. ரோம் நாடு அவங்களுக்கு பதிலுடி வெற்றி நேரத்திலேயே ரோம் நாட்டுக்கு அல்லாஹ் வெற்றியை தந்தான். இப்ப ரோம் நாடு வெற்றி எத்தனாவது வருஷம் ஆச்சு நீ கரெக்ட் சொல்ல பார்க்கலாம். பதில் நடந்தது 2 ஹிஜ்ரியில் 7 வருஷத்துல. அப்போ பிதிவே சிறீர் என்பது 3-9 வரை. அல்லாஹ் 2 வருஷத்துக்கு முன்னாடியே எத்தனை வருஷத்துல முடிச்சுதான், 7 வருஷத்திலேயே அல்லாஹ் ஷான கொடுத்தாரா அந்த ரோம் நாட்டுடைய வெற்றியை கொடுத்துட்டான். ஹிஜ்ரி 2 பதிலுடைய வெற்றி தந்தான். 2 வெற்றிகள் கொண்டாடப்படக்கூடிய நாள் தான் இந்த பதிலுடைய நாள். வெற்றி மாறி நமக்கும் வெற்றி கிடைத்த பிறகு ஒப்பந்தத்தின்படி என்ன செய்தான் அந்த பத்து முடி போட்டு கொல்லப்பட்டான். நேரடியாக அடிக்க வந்தான். நபி சகாபாக்கள் தடுக்க போறான், இல்ல இல்ல
அவருடைய முகத்து என் கையில தான் இருக்குது நபி, கிட்ட வாங்க தல்வார் உரிச்சும் ஒரு தட்டு தட்டு பெரிய சின்ன கிராஸ் தான் ஆச்சு அவன் தலை கழுத்துல ஒரு சின்ன ஒரு கீழ் அது வலி தாங்க முடியாமல் கழுதை கத்துற மாதிரி கத்தி கொண்டு அவன் போகின்ற நேரத்திலேயே மக்காவுக்கு போறதுக்கு முன்னாடியே அவன் இறந்து விட்டான். யாரு மகனிடத்தில் போய் உங்க அப்பா இந்த மாதிரி வெட்டு கட்டி இருக்கிறார், அதை நான் 100 ஒட்டகத்தை எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு 100 ஒட்டகத்தை வாங்கி கொண்டு நபியுடைய தர்பாரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 100 ஒட்டகத்தை சதகா செய்துவிட்டார். 100 ஒட்டகத்தை அன்பானவர்களே, டெக்னாலஜி இல்லாத காலத்தில் இவ்வளவு பெரிய வெற்றிகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். சஹாபாக்களுடைய ஈமான் ஒரு உறுதி, அல்லாஹ்வோடு ஒரு தொடர்பு, பொறுமையும் தக்வாவும் இருந்த காரணத்தினால அவர்களுக்கு வெற்றி அல்லாஹ் தந்தான். இதே மாதிரி ஈமானுடைய உறுதி, புஸ்தவான ஈமான், அல்லாஹ்வுடைய தொடர்பு, ஈமானுடைய பொக்கிஷம், பொறுமை, அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்க்கை நடத்தினால் வரக்கூடிய வெற்றி அல்லாஹ் நமக்கு கண்டிப்பாக தருவான் என்ற ஒரு படிப்பினை ஒரு நிபுணத்து அல்லாஹ் இந்த ரூம் சூறாவில் வைத்திருக்கிறான் சொல்லி இருக்கிறான். அதனால நாம் இந்த தஹஜ்ஜுத் தொழுகையில பதில் சஹாபாக்களுடைய பெயர் சில பேர் தான் தெரியும், 313 பேர் இதில் கலந்து கொண்டாங்க. சுருக்கமாக அதே வரக்கூடிய இந்த தேர்தலில் பதில் சகாபாக்களுக்கு நீ வெற்றி தந்த மாதிரி எங்கள் சமுதாய மக்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கு வெற்றி கொடு என்பதாக அல்லாவிடத்தில் துவா செய்யணும். இஸ்லாத்துக்கும் குஃபருக்கும் மத்திய நடந்த மிகப்பெரிய போல் அல்லாஹ் முஃமின்களுக்கு வெற்றி தந்திருக்கிறான். அந்த சஹாபா பெருமக்கள் அசிபத்தோடு வாழ்ந்த மாதிரி நாமும் நல்ல தன்மையோடு வாழ்கின்ற நேரத்தில் எல்லா நேரத்திலும் வெற்றி உள்ள மக்களாக அல்லாவுடைய முகத்துக்குரிய மக்களாக அல்லாஹ் நம்மை காப்பாற்ற اغفر وارحم قدام زعمنا تعالى انك انت العزيز الغفار اللهم لا تسلط علينا بذنوبنا ولا يرحمنا ولا يخافك فينا ربنا تقبل منا انك انت السميع العليم تب علينا انك انت التواب الرحيم صل وسلم على محمد واله وصحبه اجمعين برحمتك يا ارحم الراحمين الحمد لله رب العالمين سبحان الله وبحمده.